வணக்கம் சுமதிஸ் ஹோம் அண்ட் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன கந்த சஷ்டி விழாவின் நிறைவு நாளான சஷ்டி அன்னைக்கு எங்கள் வீட்டில் முருகனுக்கு நான் எப்படியெல்லாம் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் படையலுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தாங்க பார்க்க இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்கள் வீட்டு மெயின் என்ட்ரன்ஸ் மா கோலம் போட்டிருக்கேங்க அதே போல் சரவண பவன் சொல்லிட்டு நட்சத்திர கோலமும் போட்டிருக்கேன் ஆஸ் யூஷுவல் ரெண்டு பக்கம் வந்து மாக்கோலம் போட்டு குபேர தீபம் ஏற்றியிருக்கேன் இது பூஜை அறையில் நான் போட்டிருக்கக்கூடிய கோலம் தீபம் மாதிரியான ஒரு கோலம் தாங்க போட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வருஷம் நான் பண்ணியிருக்கேன் விடாமல் மழை பெய்ஞ்சிட்ருக்கறதுனால மார்க்கெட் போய் எந்த காய்கறியும் வாங்க முடியல பூவும் வாங்க முடியல எங்கள் வீட்டு செடியில் பூத்த மல்லிகை இந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது நித்திய மல்லியில் அம்பிகைக்கு மாலை போட்டிருக்கேன் மற்ற சுவாமிக்கு எல்லாமே சாமந்தி பூவை பயன்படுத்தியிருக்கேன் பூஜை அறையில் நான் போட்டிருக்கிறது சத்கோண கோலம்னு சொல்லுவாங்கங்க ஆறு நட்சத்திரம் வர மாதிரியான ஒரு கோலம் அதாவது வெளிப்பக்கம் ஆறு நட்சத்திரம் உள்ள ஒரு பெரிய நட்சத்திரம் போடுறது இது முருகனுக்காக நம்ம வேண்டிட்டு போடக்கூடிய ரொம்ப ரொம்ப சிறப்பான கோலம்னே சொல்லலாங்க எக்ஸ்பெஷலி மஞ்சளில் வந்து இந்த அச்சில் கோலம் போட்டு பச்சரிசியில் குங்குமத்தில் நான் வந்து ஓம் அப்படின்னு எழுதியிருக்கேன் பிரணவ பொருள் பிரணவத்துக்கு பொருள் சொன்னவர் இல்லையா முருகன் அதனால் அதை வந்து இமிடேட் பண்ணுற மாதிரி இந்த கோலம் போட்டிருக்கேங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் பூஜை அறையில் ஏன்னா இடம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த கோலம் போடுறதுக்காக கற்பக விருஷம்லாம் கீழே எடுத்து வச்சுட்டேன் இப்போ சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டிகிட்ருக்கேங்க இந்த பூஜையை முடிச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி முருகன் ஸ்டாச்சுவை வந்து கீழே எடுத்து வச்சுருக்கேன் இது எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த முருகன் சிலை வச்சுருக்கேங்க விநாயகருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணணுங்கிறதுனால விநாயகர் சிலையும் கீழே எடுத்து வச்சு முருகன் வச்சுருக்கேன் புதுசாக வாங்கிட்டு வந்த கொடையை வந்து முருகனுக்காக அழகாக டெக்ரேட் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் வேல் வழிபாட்டுக்காக எங்கள் வீட்டு வேலையும் வச்சுருக்கேங்க காலையிலேயே வேலுக்கான அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் நித்தியமல்லியில்தான் முருகனுக்கு மாலை கட்டியிருக்கேங்க இந்த கற்பூரம் பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் இது வந்து புகை இல்லாத கற்பூரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஸ்மோக்லெஸ் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் அது வந்து பற்ற வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அதே போல் ரொம்ப நேரம் நின்று எரியுது உங்களுக்கும் இது கிடைக்கும்னு நினைக்கிறேன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா இவருக்கு இன்றைக்கி கல்யாண விருந்து ஏன்னா சுவாமிக்கு திருக்கல்யாணம் இந்த ஷஷ்டியில் தான் நடக்கும் சூரியனை வந்து வதம் பண்ணினதுக்கப்புறமா இந்திரனின் மகளான தேவ திருமணம் நடைபெறும் அந்த திருமண வைபவம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு கல்யாண விருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய விருந்து சாப்பாடு தான் நம்ம வீட்டில் படையலாக போடணும் அந்த சுட சுட ஆவி பறக்கிற சாதத்தை வந்து முருகன் முன்னாடி போட்டு நம்ம இந்த படையலை செய்யும் போது அவருடைய மனசு குளிர்ந்து நம்மளையும் நல்லபடியாக வாழ வைப்பாருங்க இன்றைக்கி படையலுக்கு நான் வந்து செஞ்சுருக்கிறது கத்திரிக்காய் முருங்கைக்கா போட்ட சாம்பார் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேங்க உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணியிருக்கேன் உப்பு பருப்பு தயிர் பாயசம் பருப்பு வடை சுண்டல் அப்பளம் பால் பாயசம் அதே போல் கோவைக்காய் வறுவல் கீரை வந்து யூஸ்வலாக கீரை தாங்க வைக்கணும் சுவாமிக்கு படைக்கும் போது தண்டுக்கீரை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால என்னால் மார்க்கெட் போக முடியல வீட்டுக்கிட்ட கீழே மரம் இருக்கிறதுனால முருங்கைக்கீரையை பறித்து நான் சுவாமிக்கு இன்றைக்கி படையலுக்கு வச்சுருக்கேங்க இந்த விளக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு மண் அகழ் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் ஆறு விளக்கு வந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் ரெண்டு சைடும் வந்து ஆறு விளக்கு வச்சுருக்கேன் மேலேயும் அதே போல் சத்கோண கோலத்துலையும் நான் வந்து அதுதாங்க மண்ணகல் தான் ஏற்றிருக்கேன் இப்படிதாங்க எங்கள் வீட்டில் சஷ்டி அன்னைக்கு நாங்கள் நிறைவு பூஜை பண்ணியிருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் அவங்கவுங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து சீக்கிரமாக அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலும் கூட அந்த அருளோடு எல்லாரும் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க என்னுடைய பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்